ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து இயல் மூன்றுல அறிவியல் ஆத்திச்சுட்டின்னு இருக்கு பாருங்க. இதுல இருக்க புக் பார் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் தான் பாக்க போறோம். சோ புக் பார் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53 இருக்கு. சோ எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, உடல் நோய்க்கு டேஷ் தேவைன்னு இருக்கு. அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஔடதம் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நண்பர்களுடன் டேஷ் விளையாடுன்னு இருக்கு பாருங்க, இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒருமித்துன்னு இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டறி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அது எப்படி பிரித்து எழுதலாம்? கண்டு கூட்டல் அறிஞ்சு சொல்லி எழுதலாம். சோ ஆப்ஷன் ஆவ நல்லா இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓய்வர என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அது எப்படி எழுதலாம்? ஓய்வு கூட்டல் வரன்னு இருக்கு பாருங்க, சாரி ஓய்வு கூட்டல் ஆரன்னு இருக்கு பாருங்க, இங்க ஆப்ஷன் ஆல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எப்படின்னா ஏன் என்று சொல்லி வரும். சோ ஆப்ஷன் ஆவ நல்லா இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அவுடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ். அவுடதம் ஆம் அப்படின்னு ஆப்ஷன் ஆல இருக்கு பாருங்க, இது அதை நோட் பண்ணிக்கோங்க. நாங்க இப்ப நம்ம பொறுத்துக்க பாப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அணுகுன்னு இருக்கு பாருங்க, அதுக்கு ஆன்சர் பாருங்க விலகுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. சோ இதெல்லாம் எதிர்ச்சொற்களா நம்ம எழுதியிருக்கோம். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 2, 3, 4, 1 சொல்லி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுல எப்படி ஃபர்ஸ்ட் வரும்னா சிந்தனைக்குள் அறிவியல் இருக்கா, இதை எப்படி எழுதுறானா அறிவியல் சிந்தனைக்குள் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் இது முதல், இது ரெண்டாவது, இது மூன்றாவது வரும்னு எழுதியிருக்கேன். அறிவியல் சிந்தனைக்குள் அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க என்ன வரும்? ஐயம் தெளிந்து சொல். இங்க மூணாவது என்ன ஆன்சர் வரும்னா ஏன் என்று கேள். நாலாவது என்ன வரும்னா அறிவியலே என்றும் வெல்லும் அப்படின்னு சொல்லி வரும். சோ ஆன்சர் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம 2 மார்க் பாத்துருவோம். 2 மார்க் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எதுன்னு இருக்கா, இதோட ஆன்சர் வெறும் அனுபவம் மட்டும்தான். இதை எப்படி எழுதலாம் ஆன்சரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது அனுபவம் ஆகும் அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும்? இந்த எதுன்னு இருக்கு பாருங்க, இது எல்லாம் அடிச்சிருங்க. அதுக்கு பதில் என்ன போட்டுக்கணும்? அனுபவம்னு போட்டுக்கணும். சோ எப்படி எழுதலாம்? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது அனுபவம் ஆகும் எழுதிக்கோங்க, சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் 2 மார்க்கோட ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம சிறுவனை பாப்போம். சிறுவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாடலின் கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுகன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் இப்ப நம்ம பாப்போம்.